Hi friends, welcome to AP Home Videos. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதல பருப்பு எல்லாமே நம்ம சேர்த்து செய்யறனால ரொம்ப புரோட்டீன் அதிகமா இருக்கும். சோ இத நம்ம மார்னிங் பிரேக்பாஸ்டா எடுத்துக்கும் போது அந்த நாளே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சோ நம்ம இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் எனக்கு இருக்கும் 1/4 கிலோ. இப்போது அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். அடுத்தது 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். அதே 150 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். உளுந்து 100 கிராம் எடுத்துக்கிறேன். இதோடு சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கழுவிக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். இதை வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஸோ இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 வரமிளகாய் இதில் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணானா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு மாவு கிட்டத்தட்ட அரைஞ்சு முடிஞ்சிருச்சு. நான் வலிக்க போகிற ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போடுறேன். ஸோ நம்ம இதை வந்துட்டு ஊற்றும்போது நறுக்கியும் போடலாம். பட் இந்த மாதிரி போடும்போது 1-2 அரைஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லும் வந்து மாவோட மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ மாவு வலித்து எடுத்துட்டேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி குறக்குறப்பாக எடுத்துக்கணும். ஸோ கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா 1-2 இருக்குது. இப்போது நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைசிக்கிறேன். இது உங்களுக்கு மாவு இல்லாத டைமில், தோசை மாவு இல்லாத டைமில் இதை சட்டுன்னு நீங்கள் செஞ்சிடலாம். காலையில் 6 மணிக்கு ஊற வச்சிங்கனாக்கா 8 மணிக்கெலாம் அரைச்சி உடனே இதை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ இப்போ நான் வந்து உப்பு போட்டு கலக்கிட்டேன். நான் வந்து ஒரு 1/2 ஹவர் வச்சு ஊற்றுறேன். இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு. எனக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி போட்டுக்கிட்டேன். அடுத்தது சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணலாம், கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணலாம். அதோட மிளகு கூட இடித்து சேர்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து ஊற்றும்போது பார்த்தீங்கன்னாக்கா எக் ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வெறும் வெங்காயமும் சீரகமும் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் நான் சேர்க்கும்போது என்னோடய குழந்தைங்க அதெல்லாம் ஒன்று எடுத்து பொறுக்கி போட்டுட்ருப்பாங்க. அதனால் நான் இப்படி மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அடை தோசை ஊற்றலாம். ஸோ கல் சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இந்த மாதிரி மாவு எடுத்து எப்போயும் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊத்தப்ப மாதிரி குட்டியாக கூட ஊற்றலாம். இல்லைனா இன்னும் கூட நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி முருகலாக சுடலாம். அண்ட் இது மாவு வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக தான் வச்சு நம்ம சுடணும். ரொம்ப தண்ணியாக வச்சாக்கா அவ்வளோ நல்லா இருக்காது. அடுத்தது இதுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் நல்லாவே ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு நல்லெண்ணெயும் கடலெண்ணையும் ஊற்றுனீங்கனாக்கா வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போ இன்னொரு சைடும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு சட்டுன்னு உங்களுக்கு சூப்பரான புரோட்டீன் அதிகமான பிரேக்ஃபாஸ்ட் வந்து உடனே நம்ம வந்து செஞ்சிடலாம். டெய்லி தோசையே கொடுக்குற குழந்தைங்களுக்கோ உங்கள் ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதுக்கு கார சட்னியோ தேங்காய் சட்னியோ இட்லி பொடியோ எது வேணால் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல சத்தான உணவாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட். Maybe. Bye. Thanks for watching.